Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் தன்மை அதிகரிக்க விந்துவை கெட்டிப்படுத்த உதவும் முருங்கை பற்றி பார்ப்போம். மூன்றில் ஒரு பங்கு ஆண்களுக்கு விந்தணுக்கள் வலுப்பெற்று இருப்பது இன்றைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு எங்கும் தழைத்து வளர்வதன் முக்கிய காரணம். இன்றைய உலகம் அறைகளுக்குள்ளேயே அடைப்படும் வாழ்க்கைத்தான் எல்லோருக்கும் தந்திருக்கிறது. அலுவலகத்தின் அறைகளுக்குள் நாள் முழுவதும் அடைப்படுவதும், விடுமுறை நாட்களில் வீடுகளில் அடைப்படுவதும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மூழ்கி போவதுமாய் கழிகிறது நமது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறைக்கும் குழந்தையின்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மூன்றில் ஒரு பங்கு ஆண்கள் விந்தணுக்கள் வலுவற்று இருப்பதே இன்றைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணமாகும். விந்தணுக்கள் வலிமை இழக்க முக்கியமான ஒரு காரணம் உடலில் விட்டமின் டி குறைவது. தேவையான அளவு விட்டமின் டி உடலில் இருக்கும் போது விந்தணுக்கள் வலிமை அடைகின்றன. சூரிய ஒளியில் விட்டமின் டி உள்ளது. அலுவலக அறைக்குள்ளேயே அடைக்கப்பட்டு கிடப்பவர்கள் அவ்வப்போது எழுந்து சாலையோர டீ கடைக்கு சென்று சுட சுட டீயும் விட்டமின் டீயும் பெற்றுக்கொள்வது ஆரோக்கிய வாழ்வுக்கு சிறந்தது. புகை, மது, காஃபி போன்றவற்றை உட்கொள்ளாமலும் அளவான உடற்பயிற்சி மேற்கொள்வதும் என உடலை ஆரோக்கியமாக காத்துக்கொள்ளும் ஆண்கள் கொஞ்ச நேரம் வெயிலிலும் நடந்து வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமையும். ஆண்மை விருத்திக்கு முருங்கையும் மூலிகையும் இன்று கடைகளில் விற்பனையாகும் மருந்துகளை விட இரண்டல்ல பத்தல்ல ஆயிரம் மடங்கு சிறந்தவை, உயர்ந்தவை, உகந்தவை. முருங்கையின் அனைத்து உறுப்புகள் மற்றும் மருந்து பொருளோடு சேர்ந்தால் வயகராவை விட பன்மடங்கு பயனளிக்கிறது. முருங்கை கீரை, முருங்கை பூ இந்த இரண்டும் சம அளவில் சேர்த்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வதக்கி பொறித்து அதில் வேர்க்கடலையை வறுத்து பொடி செய்து தூவி உணவுடன் சேர்த்துண்ண ஆண் தன்மை அதிகரிக்கும், விரைப்பு நீடிக்கும், வேகமும் பெருகும். வானளவு இன்பத்தை பெண்ணுக்கு வாரி வழங்கிட ஆண் தன்மை வந்து துள்ளும். கீரையும் பூவும் சம அளவில் சேர்த்து வேக வைத்து கடைந்து குழம்பாகவும் உபயோகிக்கலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.